வெல்கம் பேக் ட்ரைனர்ஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சைக்கிக்ஸ் பர்டிகுலர் ஈவெண்ட் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக பொக்கிமான் கோ டைனமேக்ஸ் மெட்டோகிராஸ் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிக்ஸ் பர்டிகுலர் ஈவெண்ட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 18 10 AM பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 22 8 PM பார்த்திங்க அப்படின்னா நடக்க போகுது. அது இல்லாமல் ஒரு நியூ பொக்கிமான் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிக் அண்ட் ஃபேரி டைப் பொக்கிமானாக இருக்க போகுது. அடுத்ததாக ஈவன் போனஸாக பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்கு சார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பொக்கிமான் வந்து கேட்ச் பண்ணுறது மூலமாக கிடைக்க போகுது. ஸ்பெஷல் ஈவெண்ட் எக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் எக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்ச் பண்ணும்போது உங்களுடைய தோரை பொறுத்து ஏதாவது நைஸ் தோரோ இல்லை எக்ஸன் தோரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கெடுத்து அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா கேண்டி வந்து கிடைக்கும். அதாவது அடிஷ்னல் கேண்டி கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 31 மேலே கிடக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் கேண்டி பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் கேட்சிங்க்கும் உங்களுடைய தோரை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எக்ஸல் கேண்டி பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். நைஸ் தோராக இருந்துச்சு அப்படின்னா மீடியமாக கிடைக்கும். கிரேட் தோர் அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். எக்ஸல் தோர் பார்த்திங்க அப்படின்னா அதை விட அதிகமாக கிடைக்கும். எட்னா அப்படிங்கிற பொக்கிமான் தான் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபார்ம்லேருந்து செகண்ட் ஃபார்ம் எவ்வளோ பண்ணுறதுக்கு 25 கேண்டியும் அதுவே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃபார்ம்லேருந்து தேர்ட் ஃபார்ம் எவ்வளோ பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 100 கேண்டி வந்து தேவைப்படும். ஷைனி ஃபார்ம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணல. அடுத்ததாக வைல்டு என்கவுண்டர்ஸ் பொக்கிமான் பார்த்திங்க அப்படின்னா ரல்க் ஸ்ப்ரிங்க் குதிதா ஸ்லோலிஸ் எல்ஜிஎம் ஸ்பிரிட்ஜ் ஃபர்லிக்ஸ் இன்கி மெர்லி இந்த பொக்கிமான பார்த்திங்க அப்படின்னா இருக்க போது. ரேர்ஸ் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்னா அப்படிங்கிற பொக்கிமான பார்த்திங்க அப்படின்னா ரேர்ஸ் பண்ண இருக்க போது. 7 கிலோமீட்டர் இருக்கு வந்து என்னென்ன பொக்கிமான்லாம் ஆச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிங்லிங் மாவல் எஸ்பியூ ஹெட்னா அப்படிங்கிற பொக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேட்ச் ஆகும். அடுத்ததாக ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க் என்கவுண்டராக பார்த்திங்க அப்படின்னா குதிதா ஸ்லோலிஸ் எல்ஜிஎம் பிரிட்ஜ் ஸ்வர்லிக்ஸ் மெர்லியூல் ஹெட்னா அப்படிங்கிற பொக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க் என்கவுண்டர் பொக்கிமானாக இருக்க போது. இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஷைனி ஃபார்மும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹெட்னா அப்படிங்கிற நியூ பொக்கிமான் தவிர அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் சேலஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இருக்க போது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவென்ட் டைம் பொக்கிமான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா சார்டஸ்க்கு எக்ஸ்பி அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்னாங்கிற பொக்கிமான் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இதே பொக்கி ஸ்டாப் சோகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இருக்க போது சோகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ண முடியும். அவ்வளோதான் நேரம் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்ல ஏகப்பட்ட பொக்கிமானா இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்போ பொக்கிமான் வரும்னு தெரியல. ஸோ அதை வைக்க பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சி யூ டுமாரோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.